அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்ய மகாலட்சுமி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபுல் பரதநாட்டியம் ட்ரெஸ் கட்டிங் பார்ப்போம். ஒரு யூஸ்டு சாரீயில் எப்படி ஒரு பரதநாட்டியம் ட்ரெஸ் கட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இந்த கட்டிங் வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் கிட்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். இப்போ பேண்ட்டோட கட்டிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், ஆர்டினரி லைனிங் போடாதீங்க, நல்ல குவாலிட்டியான லைனிங் போடுங்க. டிப்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், கிளாத் வந்து நல்லா மொத்தமாக இருக்கணும். இப்போ இவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் வந்து 33, சீட் மெஷர்மெண்ட் வந்து சீட் ஆர் வேஸ்ட் இதோட மெஷர்மெண்ட் வந்து 35, அதுக்கப்புறம் ஹிப் வந்து 33, அப்புறம் ஆங்கிள் வித் வந்து 12. லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே பெல்ட் வந்து ஒரு 2 இன்ச்க்கு ஜாயின் பண்ண போவேல, இங்கே ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக செட் ஆகிடும் அப்படின்ட்டு. இது ஹைட் எவ்வளவோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது 33 அப்படியே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சீட் ப்ளஸ் வேஸ்ட். இதுக்கு என்ன பண்ணணும்னா, 35 டிவைட் பை 2. 35 டிவைட் பண்ணிங்கன்னா 17.5 வரும். 17.5 ப்ளஸ் 10 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா 27.5 வரும். நான் வந்து 28 எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் கூட இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. 17.5 ப்ளஸ் 10 வந்து 27.5, நான் வந்து 28 எடுத்துக்கிறேன். ஹிப்பு வந்து ஆல்ரெடி சொன்னேன், இது ஸ்டிச்சிங் அப்பையும் பெல்ட்டு இது அப்பயும் தான் தேவை, அதனால் இப்போ அது தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து 12 இன்ச். நான் ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்து 2 கிளாத்ஸ் பீஸ் எடுத்திருக்கேன், 2 பீசஸ் எடுத்திருக்கேன். ஹைட் வந்து 33, அதுக்கப்புறம் வித் வந்து 28 எடுத்திருக்கேன். வித் வந்து 28. ஓகே, இந்த பேண்ட் கட்டிங்கில் மெயின் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அப்போ அதை கரெக்டாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதுலேயும் இருக்குது. ஓகேவா, இதை வந்து இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்படி 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து இதை வந்து இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த 33 பை 28 வந்து 28 வந்து இப்படி 2 ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே இந்த பக்கமும் எல்லா கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சு இங்கே ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கிளாத்தை விரித்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த கிளாத்தை விரித்து விட்டுக்கோங்க. விரிச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு மார்க்கிங், இங்கே ஒரு மார்க்கிங் தெரியுதா? இல்லைனா ஹைலைட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு மார்க்கிங் இருக்கு, இங்கே ஒரு மார்க்கிங் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கிளாத்தை வந்து இந்த பேண்ட்டோட இந்த கிளாத்தை வந்து இப்படி கொண்டு வந்து மடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேண்ட்டோட கிளாத்தை கொண்டு வந்து இப்படி மடிக்கணும். அப்புறம் இங்கேருந்து இதை இப்படி மடிக்கணும். பேண்ட்டோட கிளாத்தை இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து இந்த 1/2 எப்படி மடிச்சுக்கணும், அதேமாதிரி அந்த சைட்லேருந்து இப்படி 1/2 மடிச்சுக்கணும். ஸ்டார்ச் வித்து வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து 33 வந்து 33 வந்து 3 பார்ட்ஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா 11 இன்ச்சு. 11 இன்ச்சில் 2 இன்ச் வந்து லெஸ் பண்ணிவிடுங்க. 2 இன்ச் லெஸ் பண்ணிட்டிங்கன்னா 9 இன்ச்சு. இங்கேருந்து இது வந்து ஹைட் வந்து 9 இன்ச்சு. அந்த 2 இன்ச் எதுக்கு லெஸ் பண்ணுறோன்னா பெல்ட்டுக்காக. இந்த மாதிரி இதை வரைஞ்சிக்கிட்டு இந்த இடத்த சுடிதார் பேண்ட்ஸ்க்கெலாம் வரைகிற மாதிரி எப்படி இது பண்ணிக்கோங்க, ட்ராயிங் போட்டுக்கோங்க. ஓகேவா, ட்ராயிங் போட்டு இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்னதாக மார்க்கிங் போட்டுக்கோங்க. கிளாத்தை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 பீசஸ் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி 10 to 12 இயர்ஸ் கிட்ஸ்னால் ஆங்கிள் அளவு வந்து ஸ்டிச்சிங் அப்போ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஆங்கிளோட அளவு வந்து ஸ்டிச்சிங் அப்போ எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து இங்கேருந்து இங்கே 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எதுனாலும் இந்த சின்ன சைடில் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ இந்த கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சைடு சின்னதாக இருக்கும், ஒரு சைடு பெருசாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன சைடில் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது 5 இன்ச்சில் மார்க்கிங் போட்டுக்கோங்க. மார்க்கிங் போட்டுட்டு போன தடவையே சொன்னேன், எதுனாலும் இந்த ஆங்கிள் சைடு தான் இது பண்ணணுன்ட்டு. மேலேருந்து 9 9+4 இன்ச் 14 இன்ச். ஓகேவா? 14 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலும் இந்த கேப் மினிமம் ஒரு 4 இன்ச் இருக்கணும்னு சொன்னால் அதேமாதிரி 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஒரு பேண்ட் கட்டிக் போடணும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து பேக் செட். பேக் செட்க்கு லாஸ்ட் டைமே சொன்னேன், பேண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை டிவைட் பை 3 வந்து 11 இன்ச், 11 இன்ச் + 1 இன்ச் வந்து 12 இன்ச் வந்து இதுக்கான ஹைட் எடுத்துருக்கணும். அப்புறம் வித் வந்து சீட் மெஷர்மெண்ட் வந்து இது 35 எடுத்திருக்கோம். 35 டிவைட் பை 2 வந்து 17 அண்ட் ஹாஃப். அதை வந்து ப்ளஸ் 5 இன்ச் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 22 அண்ட் ஹாஃப். இப்போ வந்து இது 2 பீசஸாக எடுத்திருக்கேன். இது 22 அண்ட் ஹாஃப், இது வந்து 12 எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துக்கு வந்து கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்தளவு வச்சுக்கலாம். சில பேர் நல்லா பெருசாக கேட்பாங்க, சில பேர் சின்னதாக கேட்பாங்க. அதுக்காக அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கோங்க. இவங்க வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டவாசி இது இந்த அளவு வச்சுருக்கேன், இல்லைன்னா நார்மலாக இது 4 அண்ட் ஹாஃப் வச்சா போதும். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 5 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சாக எடுத்துக்கிட்டு இது ஈஸியாக ட்ராயிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பெண்டு ஸ்கேலை கொண்டு வந்து இங்கே 5ல வச்சு எப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாக்டாக கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு எல்லா இடமும் ஷேப் எல்லாமும் கரெக்டாக வந்துடும். பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படியே கட் பண்ணிட வேண்டியது தான். இதுதான் பேக் சீட்கான கட்டிங். ஷர்ட்க்கு வந்து ஹைட் வந்து 21. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு சுற்றளவு வந்து 34. கையோட உயரம் வந்து 6 இன்ச். வித் வந்து 11 இன்ச். ஹைட் வந்து 21+2 எடுத்திருக்கேன், 23. செஸ்ட்டு வந்து 34. 34 வந்து 4 டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 8 அண்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1 அண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச். நெக் வித் வந்து 2.5. இதுக்கு கேல்குலேஷன் வந்து செஸ்ட் பை 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 4.5. இது 4.5 எங்கே வந்ததுன்னா 2.5+1.5 இன்ச் இது எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். அதனால் இது 4.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் உங்கள் ஆம்ஹோல். 6-7 இன்ச். நான் நார்மலாக இப்படி தான் கேல்குலேஷன் பண்ணுவேன். நெக் வித் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஷோல்டருக்கு எடுத்துக்குவேன். நெக் வித்தையும் ஷோல்டரையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் நான் ஆர்ம் ஹோலுக்கான மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்குவேன். இங்கே நீங்கள் 7 இன்ச். நெக் வித் வந்து 2.5 சொன்னேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் 4.5. இந்த கேப் வந்து 7 இன்ச்சு. இங்கே வந்து 7ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அங்கேயோட 1/2 இன்ச் குறைவா 6.5. ஓகேவா? 7ல ஒரு பாயிண்ட், அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் குறைவா 6.5ல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே வந்து சுற்றளவு எவ்வளோ? 10. ஓகேவா? நான் நார்மலாக ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். அதுக்கான 1.5 இன்ச். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன் ஹோல் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஆன் ஹோல் ஸ்கேல் வச்சு பேக்கு ஆன் ஹோல் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன் ஹோல் ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் கண்டிப்பாக இங்கே வந்து 1/2 இன்ச் கிராஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் 1/2 இன்ச் கிராஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து 5 எடுத்துக்கோங்க. பேக் நெக் வந்து 3 எடுத்துக்கோங்க. மேலே எவ்வளோ நெக் வித் கொடுத்துக்கோமோ அதே நெக் வித்தை இங்கே கொடுத்துக்கோங்க. இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக். ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு இது பேக் நெக், இது
फ्रंट नेक इंदर गैप वंदे एप्पमे एना अपना जस्ट बाय 10 आई मीन 3.4 और अपना 3 एंड ऑफ अदोर हाफ इंच एक्स्ट्रा से देते इंगे निंगे 4 इंच डिफरेंस वरना ओके वा इंगे निंगे 4 इंच ला डॉट कॉन पॉइंट मेल इंद 10 एंड हाफ नेक्स्ट 13 15 एंड हाफ डॉट वंद हाफ ऑफ इंच को डॉट पॉइंट्स दे எடுத்துர்க்கேன் 10 एंड हाफ 13 15 एंड हाफ मेल எவ்வளவு வச்சோமோ அதே 10 இங்க வச்சுக்கோங்க இந்த இடத்துல சீம் அலவுன்ஸ் வந்து 1 இன்ச்சா கொடுத்துக்கோங்க ஓகேவா இந்த கேப் வந்து 1 இன்ச்சா கொடுத்துட்டு இந்த பெண்ட் ஸ்கேல் எடுத்து இத ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம் இதே நீங்க இதெல்லாம் டிராயிங் போர்டிலே ஸ்டிச்சிங் பாயிண்ட்ஸ்லாம் வரையிட்டீங்கனா உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இது அதனால ஸ்டிச்சிங் போடணும் ஓகேவா கீழேந்து மேலே 4 இன்ச்க்கு ஓப்பன் கொடுத்துக்கோங்க இதை இப்போ கட் பண்ணிக்கோங்க फ्रंट अंड बैक कट पड़िया स्लीव अदार कट पाको स्लीव हईट वो सिक्स इत वो 11 सुव सिक्स प्लस वन सेवन इंचा इत वो आडनरी हेड वे मेल कीलिए क्रांस वो 9 इंच अगे 1.5 इंच 11 पा वो 5 अंड हाफ अगे स्टिचिंग अलाउंस 1.5 इंच एक्स्ट्रा पॉइंट ये वो अगर को जॉइन पड़ी सोल इन पा वो 4.5 इतना और स्लीव कटिंग शर्ट कटिंग मुझे फ्रंट बैक स्लीव नेक्स्ट माराप मारप को वो शर्टो हईट एवलोमो अलव एर्टो हईट वो नम्बर 23 23 एम होल एवलोमो अबल एण अबलना 14 इंच आम होल हईट वो 7 इंच एना मारापो वित् वो 14 इंचा स्टिचस् सेकना नम्बर आलरे कैलकुलेशन स्टिचस् सेतर अनाल इन सेपरेटा स्टिचस् सेकण अवश्यम ओकेवा सेवन इंच हईट वो शर्टो हईट एमें शर्ट हईट एव्वो अलव इंवें एं अलवना इत हईट वो नार्मल हईट वो 22 इंच वरक अंतमीना तप वरा ओकेवा इतना पड़ेना इंतजीं नेक वित् वो रेडे मुकाल ड्रस्सो हईट वो फ्रंट नेक हईट वो 5 अंड हाफ कुछ 5 इंच कुछ इतक वो हाफ इंच इको 5 अंड हाफा एको 5 अंड हाफ कहुत वयर एव्वक्रोमो हाफ इंच वो एक्स्ट्रा एको ओकेवा इप्ली नेकान बॉक्स नेकान बॉक्स ओपन पाको ओपन पड़े 5 अंड हाफ की कूड़े वो स्ट्रेटा அந்த நெக்க்க்கு அந்த டிராயிங்ல இருந்து அந்த சைடு ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க இங்க வந்து கிராஸ் எப்பவும் போல 1/2 இன்ச் கொடுத்து இங்க வந்து நெக் ஏரியாவை வரையச்சுக்கோங்க இங்க வந்து 1/2 இன்ச் கொடுத்து இங்க நெக் வரையச்சுக்கோங்க வரையச்சிட்டு மேல இருந்து கீழ
இப்போ சுடிதார்ஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரியே தான். இங்கே நீங்கள் 13.5 இன்ச் வச்சுக்கோங்க. 13.5 இன்ச்சில் இங்கே இந்த கோட்லாம் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் போடையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைட்லைன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே 13.5இன்ச்சில் ஒரு இது பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த கோட்டில் இங்கே நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் பென் ஸ்கேல் எடுத்துகிட்டு ஷேப் கொடுத்துக்கோங்க. இது வந்து இங்கேருந்து இப்படி, ஓகேவா? பென் ஸ்கேல் எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். அது மாதிரி பர்ஃபெக்டாக தைச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆப்போசிட்டில் நம்ம சுடிதாருக்கெலாம் எப்படி இதை ட்ராயிங் போடுவோம், சேம் அதே மாதிரியே தான். இது கொஞ்சம் நல்ல ஷேப் கொடுத்தா பார்க்க வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதை ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல சும்மா வச்சுங்கன்னா பெண்டு, அப்போ தான் அது வந்து பார்க்க வந்து நல்லா ஷேப்பிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து இந்த கேப்க்கு நடுப்புற ஒரு டாட் பிடிச்சிக்கணும். ஏன் இங்கே டாட் பிடிக்கணும்னா, இல்லைன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்கும். கீழேந்து மேலே ஒரு இந்த இங்கே எவ்வளோ கோட் போடுறீங்களோ அங்கே மேலே 4.5இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் டாட்டோட ஹைட் வந்து 5 இன்ச்சு, டாட்டோட ஹைட் வந்து 5 இன்ச்சு. இதை எப்படியே கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் மாராப்பு. இந்த மாதிரி தான் மாராப் கட் பண்ணிக்கணும். ஒரு சைட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு சைட் பேண்டாக இருக்கும். இங்கே வந்து ஹிப்கான லைன் இது பண்ணிக்கோங்க. இதை எப்படி இப்போ சாரியில் பின் பண்ணி கட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிக் ஃபேனை கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் கட் பண்ணுங்கள், ஓகேவா? கிளாத்தில் கட் பண்ணல, சாரியில் கட் பண்ணுறீங்க அப்படின்னால ஃபஸ்ட்டு பிக் ஃபேன் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு யூஸ்டு சாரின்ற வாசி உங்களுக்கு வந்து சாரி வித் ப்ளவுஸ்க்கான மெட்டீரியல் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து சாரி வித் ப்ளவுஸ்லாம் கூட இப்போ டிசைன்ஸ் வருது. அந்த மாதிரி டிசைனிங் மெட்டீரியல் வந்து ப்ளவுஸ்க்கு வந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து பிக் ஃபேனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த முந்தியை தான் நம்ம வந்து பிக் ஃபேனுக்கு யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. அப்போ தான் அது டிசைன் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து இது 26.5 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட வச்சுட்டு இங்கே நீங்கள் 27 இன்ச் எடுத்து இதை கட் பண்ணிக்கோங்க. இதோட வித்து வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 1.5 இன்ச்சு 1.5 மீட்டர் இருக்கும், அது ஓகே, சரியாக தான் இருக்கும். இது வந்து பெரிய விசிறி, பிக் ஃபேன்க்கானது ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் 1/2 இன்ச் பார்டர் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷர்ட் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷர்ட் ப்ளெயினாக இருந்தால் ஓகே தான், ஃபஸ்ட்டு ஷர்ட் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஷர்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் ஷர்ட் முடிஞ்சோடனே பேண்ட் கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பேண்ட் கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பேக் சீட் கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பேக் சீட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவை மாராப்புக்காக வச்சுக்கோங்க. பார்க்க வந்து மாராப்புக்கு அழகாக இருக்கும். இது கொஞ்சம் டிசைன் இருந்தால் நல்லாயிருக்குன்ற வாசி இந்த இடத்துக்கு மாராப்பு எடுத்துக்கோங்க. மறந்துடாமல் இந்த இடம் மாராப்புக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஹைட்டு வந்து 23 இன்ச் எடுத்து இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை அப்படியே மாராப்புக்காக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இங்கிட்டும் பார்டர் கட் பண்ணியிருப்போம், அங்கிட்டும் பார்டர் கட் பண்ணியிருப்போம். பார்டரை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து மாராப்புக்காக எடுத்துக்கோங்க. வந்து அதுக்கடுத்து சின்ன விசிறி. சின்ன விசிறிக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஹைட் வந்து 5 இன்ச்சு, வித்து வந்து 1 மீட்டர் அளவுக்கு கிளாத் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன மெத்தடில் இதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஸ்டிச்சிங்கை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.